Hello friends, welcome to Samail Super. Cake cream, whipping cream, எப்படி செய்யதாங்க பார்க்க போறோம். ஹரிமா பிராண்ட் கொண்ட இந்த பாக்கெட் வச்சு தான் இன்னைக்கு whipping cream ஈஸியா வீட்ல செஞ்சிரலாம். இந்த கிரீம் வந்து நமக்கு கேக்குக்கு மட்டும் இல்ல ஐஸ் கிரீம்க்கு யூஸ் ஆகும். 50 கிராம் பாக்கெட் கொண்டது இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இது பாருங்க 50 கிராம் 55 ல இருந்து 60 ரூபாய் வருது. இப்போ இத பிரிச்சிட்டு ஒரு தாராளமா இருக்கிற பவுல்ல மாத்திக்கலாம். இது கூடவே 100 ml அளவுக்கு கூலிங் வாட்டர் நல்ல கோல்ட் வாட்டரா எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கணும். கேக்குக்குனா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் அந்த மாதிரி செய்கிறீங்கனாக்கா பால் நல்ல கூலிங்காக இருக்கிற பால் இதே 100 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கூலிங்காக இருக்க தண்ணி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்ல கரண்டியால் கலந்து விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற ஹேண்ட் பிஸ்கோ அப்படி இல்லைன்னா ஃபோக்கோ வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 8-10 நிமிஷத்துக்குலாம் நல்லா கேக் க்ரீம் வந்துடும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இதில் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லோவாக வச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஹை இதுக்கு கொண்டு வந்துருங்க எலக்ட்ரிக் பீட்டரை. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்ல கேக் க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துடும், ஸ்டிக்கியாக. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இல்லை ஒயிட் கலரே போதும்னா நீங்கள் இதே போல் செஞ்சுக்கோங்க. இது வந்து கேக் மேலே 2 கிலோ அளவுக்கு கேக் மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதுலேயே சுகரு வெனிலா எசன்ஸ்லாம் இருக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 8-10 நிமிஷத்துக்கெல்லாம் நல்ல கேக் க்ரீம் நல்லா வந்துடும். பாருங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நிற்கணும், இந்த மாதிரி இருக்குது, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. பாருங்கள் கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 கிலோ அளவுக்கு கேக் மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஐஸ்கிரீம் செய்கிற மாதிரி இருந்துங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பாலை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதோட கலந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் செய்யறதுக்குன்னா பால் சேர்த்து செய்யுங்க. நம்ம தண்ணி கலந்தோம் இல்லைங்களா, தண்ணிக்கு பதிலாக பால் கலந்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான விப்பிங் க்ரீம் வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.